மன்சூர் அலிகான் பேசியதற்காக நடிகை திரிஷாதான் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் புதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென மன்சூர் அலிகான் உணர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், திரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நடிகர் மன்சூர் அலிகான் பேசிய விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என்ன, விவரங்களை விரிவாக சொல்லலாம். வணக்கம் சார், பத்திரிகா சந்திப்பு ஒன்றில் வந்து நடிகை திரிஷா குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய வகையில் வந்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நடிகை திரிஷாவை மட்டுமல்லாது நடிகை குஷ்பு மற்றும் நடிகை ரோஜா உள்ளிட்டவரையும் வந்து தொடர்புபடுத்தி அந்த பத்திரிகா சந்திப்பு வந்து தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நடிகை திரிஷா, நடிகை குஷ்பு, நடிகை ரோஜா, நடிகர் சிரஞ்சீவி, இயக்குநர்கள் என பல்வேறு தரப்பினர்களும் மன்சூர் அலிகானுக்கு வந்து எதிராக கண்டனங்கள் வந்து மனுத்து வந்தது. இந்த நிலையில வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் பரிந்துரைப்படி சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து நடிகர் மன்சூர் அலிகானுக்கு எதிராக வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல மன்சூர் அலிகானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. முதல்ல வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஒன்றும் தவறாக பேசவில்லை என கூறி வந்த மன்சூர் அலிகான் பிறகு வந்து திரிஷாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதற்கு அதை ஏற்றுக்கொள்வதாக திரிஷாவும் வந்து ட்விட்டர்ல வந்து பதிலளித்திருந்தார். இந்த நிலையில வந்து முழு வீடியோவையும் பார்க்காமல் தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பித்ததாக குற்றம் சாட்டி நடிகை திரிஷா, நடிகை குஷ்பு, நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா ரூபாய் 1 கோடி ரூபாய் மானநஷ்டஈடு கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் நடிகை திரிஷா தானே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும், நீங்கள் ஏன் வழக்கு தொடர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட வந்து நீதிபதி வந்து கேள்வி எழுப்பினார். நடிகராக இருக்கும் ஒருவரை பல இளைஞர்கள் தங்களது ரோல் மாடலாக பின்பற்றும் நிலையில் பொது வெளியில் இப்படி அநாகரீகமாக நடந்து கொள்ளலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி மன்சூர் அலிகான்கிட்ட வந்து இது தொடர்பாக அறிவுறுத்துமாறு அவர் வழக்கறிஞர்கிட்ட வந்து எடுத்துரைத்தார். அதே போல இந்த விவகாரத்துல நியாயமா பார்த்தா திரிஷா தான் வழக்கு தந்திருக்கணும், நீங்க ஏன் வழக்கு தந்திருக்கீங்க அப்படின்றதான் நீதிபதியோட கேள்வியா இருந்தது. அதே போல வந்து மன்சூர் அலிகான் வந்து தொடர்ச்சியா இது போன்ற சர்ச்சையான செயல்களில் ஈடுபடுவதாக கூறிய நீதிபதி எதற்காக அவர் ஊடகங்களை சந்திக்கிறார், அவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதே போல வந்து எந்த தவறும் செய்யவில்லை என தற்போது கூறும் மன்சூர் அலிகான் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவா கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காக நிபந்தனையற்று மன்னிப்பு கோரினது ஏன் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மன்சூர் அலிகான் தரப்பு தனது பேச்சு தொடர்பான முழு வீடியோவையும் தாக்கல் செய்வதாகவும் தம்மை பற்றி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை திரிஷா நீக்க வேண்டும் எனவும் மன்சூர் அலிகான் தரப்புல வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது இந்த நேரத்தில் நடிகை திரிஷா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் மன்சூர் அலிகான் வந்து மன்னிப்பு கேட்ட நிலையில இந்த விவகாரம் முடிந்து விட்டதாகவும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தாமே அதாவது நானே அமைதியா இருக்கப்ப தற்போது எதற்கு வந்து மன்சூர் அலிகான் வழக்கு தொடர்ந்துள்ளார் என தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும் திரிஷா தரப்புல தெரிவிக்கப்பட்டது. மன்சூர் அலிகானோட மனுவுக்கு பதிலளிக்கும்படி நடிகைகள் திரிஷா மற்றும் குஷ்பு மற்றும் நடிகர் சிரஞ்சீவிக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கோட விசாரணையை டிசம்பர் 22 தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.